காலில் ஏஞ்ச உடனே அடுக்கு தும்பல் போடுறது இல்லை மூக்கில் வந்து ஒழுகிட்டே இருக்கு அப்படின்னா அலர்ஜி ப்ரோன்னு நம்ம சொல்லலாம். இந்த அலர்ஜி வந்து எதனால இருக்கலாம், இந்த அலர்ஜி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? அலர்ஜின்றது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க குறைபாடு கிடையாது, நம்மளோட தற்காப்பு சக்தியோட அதீத வெளிப்பாடு. இட்ஸ் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம சுற்றுச்சூழல்ல வந்துட்டு ஏதோ அலர்ஜின் இருக்கு, அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அதோட வெளிக்காட்டுதல் தான் இது அலர்ஜின்னு சொல்றாங்க. அலர்ஜனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவாய்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அலர்ஜின்றது வந்து பர்மனன்ட் கியூர் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி யாராவது சொல்றாங்கன்னா அது தவறுதலான விஷயம். சோ அலர்ஜிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சில பேருக்கு பர்ஃபியூம் அலர்ஜி இருக்கலாம், சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், சில பேருக்கு ஸ்மோக் அலர்ஜியா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஒரு மாஸ்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதை அவாய்ட் பண்ண பாருங்க. அவாய்ட் பண்ண முடியாத விஷயத்துல பே மருந்துகள், இதுக்கான மாத்திரை மருந்துகள் ஒரு ஏன்டி டாக்டரை கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் மீறி கூட உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னா இம்யூனோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. என்ன அலர்ஜி காஸ் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல உங்க உடம்புல செலுத்துவோம். செலுத்தும் போது நம்ம பாடி அதுக்கு யூஸ் ஆகிட்டு அதோட இம்யூனிட்டி பெட்டர் ஆகுது. ஸோ இது பேர் இம்யூனோ தெரப்பி. இது ரொம்பவே அதிகமாக அலர்ஜி இருக்கவங்களுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அலர்ஜி நம்ம உடம்புல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில பிளட் டெஸ்ட் இருக்கு, ஐஜிஇ ரத்த குறியீடுகளை வச்சுட்டு உங்க உடம்புல எவ்வளவு தூரம் அலர்ஜி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை குவான்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபார்முலேட் பண்றது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ அலர்ஜி இருக்கு உங்களுக்கு சொன்னா நீங்க சோன்று போக வேணாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, இதோட நம்ம லிவ் பண்ண வேண்டாம், இதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க அலர்ஜி இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கரெக்டான ஒரு ஃபிசிஷியனை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.